ஒன்றிணைந்த தமிழ் தேசிய விடுதலை கூட்டமைப்பு சார்பில் தெரிவு செய்யப்பட்ட எந்த ஒரு உறுப்பினரும் சுயநல நோக்கோடு செயற்படும் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு வழங்கக்கூடாது என தமிழர் விடுதலை கூட்டணி கோரிக்கை விடுத்துள்ளது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்ற போர்வையில் தமிழரசு கட்சி பங்காளி கட்சிகளின் குரல்களுக்கு சவிமடுக்காது தான் தோன்றித்தனமாக செயற்பட்டதால் மாற்று அணியாக உதயசூரியன் சின்னத்தில் புதிய கூட்டமைப்பு போட்டியிட்டதாக கூட்டணியின் செயலாளராக வி ஆனந்த சங்கரி விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேர்தலில் போட்டியிட்ட ஒன்றிணைந்த தமிழ்த் தேசிய விடுதலை கூட்டமைப்புக்கு கணிசமான இடங்கள் கிடைத்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல உள்ளூராட்சி சபைகளில் தமிழரசுக் கட்சி தனிப்பெரும்பான்மை பெறாத காரணத்தினால் ஏனே கட்சிகளின் ஆதரவை தேடுவதாக தமிழர் விடுதலை கூட்டணி நோக்கத்திற்காக புதிய அணி உருவாக்கப்பட்டதோ அதனை அடைவதற்காக தமிழரசுக் கட்சியை தவிர்த்து ஏனைய கட்சிகளுடன் இணைந்து சபைகளின் அதிகாரங்களை கைப்பற்ற வேண்டியதன் அவசியத்தை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார்